உங்களுக்கு எப்படி சாமியார் கட்டுரை வந்து மாமா வச்சு அனிதா அப்படி வந்தாலுமே நமக்குன்னு ஒரு ஈடுபாடு வந்து ஒரு வாரத்துல சித்தப்பா யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறாரோ அவர் வர என்ன செய்யறது அடுத்த நிச்சயம் வராது கொடுக்குறாங்க மாப்பிள்ளு போறாரு நான் வந்து சாமி கிட்ட நினைச்சிட்டு போறேன் இப்படி ஒரு தவறு நான் தேடி போடுவேன் அவருக்கு ரொம்ப கேட்கல 25000 நான் கேட்டேன் கொடுத்ததுல நினைச்சு சாமி நல்லா தெரியுது நீங்கள் குடிச்சுட்டே குடிக்கீங்க இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை வந்தாரைக்கும் வரலைன்னா அது ஏன்னா அவ்வளோ சிரமத்தில் இருக்கேன் அவருடைய பையன் கனரா பேங்க்கில் பரிச்சு எழுதுறேன் ஆல் இந்தியாவில் இதில் 45000 பேர் எழுதுறாங்க இவன் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவனே சொல்கிறேன் ராபர் நாசிமார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவன் சொல்லித்தரான் பேங்க்ல அவனுக்கு சேர்ந்து கொண்டு வந்தோன்னு ஒரு 6 மாதம் கழிச்சு மற்ற கடையெல்லாம் அடைச்சதெல்லாம் அடுத்து ஒரு 1 வருஷமா அதனால் இந்த 45000 பேரில் ஒருத்தன் திரட்டுறாருன்னா இப்போ இப்படி எக்ஸாம் வரப்போகுது இவனை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் நீ இவன் குழந்தைக்கு பயப்படாத வந்துடும் அப்படிங்கிறது ஞான தேசத்தில் அவர் தெரியும் ஆல் இந்தியா லெவலில் இப்போ இப்போலாம் எப்படி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல ஆல் இந்தியா லெவலில் அப்புறம் எல்லாமே பிளான் பூராமே நேஷனலைஸ் பண்ணாலும் மொத்தமாக எடுக்கிறாங்க அதில் கண்டரை மாதிரி உங்களுக்கு கிளர்க் போஸ்ட்டு வருது நல்லா வசதி நல்ல இப்போ நல்லா வசதியாக அப்புறம் ரொம்ப மேனேஜர் இதுன்னு வந்தேன் அவன் நல்ல கோயிலுக்கு அவ்வளோ நல்லா கிளம்பி அது கூட
ஆனா அவங்களுக்கு வந்து நல்ல பத்து உண்டு. அதுவும் அந்த ராமருடைய ஒழிப்பு சுபோஜனைக்காக்கு அதை தொடர்வாங்க, நாமும் சொல்லுவாங்க. அவர் பையனுக்கு 45,000 பேர்ல ஒரு நினைச்சிருச்சு சொல்லிட்டு கொடுப்பாரு. நீ அந்த நம்பிக்கையோடு இரு, பயிலாக்கிட்டு நாம் அன்னைக்கு ஐயா வந்து இருக்குங்க வந்து மட்டும் பிறந்தவந்து பிறந்த அன்றைக்கி வந்துடுறான். அதுக்குள்ளே வந்துருக்கேன். இன்றைக்கி ஒரு ஏதோ ப்ரோக்ராம் போட்டோம், அப்படியே போகணும் சாமிங்க.